திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் மூலம் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையாவின் முதன்மையான நூலான கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தனது சொல்வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஐயாவின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இனி டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையை தொடர்ந்து கேட்போமாக. நண்பர்களே வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து இன்பத்தையும் அனுபவிக்கிறோம் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். இதில் இன்பம்னா என்ன துன்பம்னா என்பன்னு ஒன்று பெருசாக நம்ம விளக்க வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியுது. இதில் நம்ம பேசுறது வந்து உடல் அளவில் நம்ம இது பண்ணுற விஷயத்தை பற்றி பேசலை. அதாவது உடல் ரீதியாக இப்போ காலில் அடிபட்டுச்சு அப்படின்னா நமக்கு உடல் ரீதியாக ஒரு துன்பம் ஏற்படுது. அதே மாதிரி ஒரு நல்ல சுவையான உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு உடல் ரீதியாக ஒரு இன்பம் நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறது பூரா எல்லாமே நம்மளுடைய மனோ ரீதியான இன்ப துன்பம் எப்படி என்னங்கிறத பற்றி தான். அதாவது நம்ம விரும்பிய மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கு. அதே சமயத்தில் நம்ம விரும்பிய மாதிரி நடக்காமல் வேற மாதிரி நடந்துருச்சுன்னா மனம் தோய்நாடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வேலையை தேடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம விரும்பிய மாதிரி வேலை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு நிறையா பணம் காசு கிடைச்சிதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ஒரு சில இதை பண்ணும் பொழுது மற்றவங்க நல்லா பாராட்டினாங்கன்னா நமக்கு மனசு நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் நம்ம உதவி செஞ்சு அந்த வேலையை செஞ்சு முடிச்சு கொடுத்த இது பண்ணாங்கன்னா அப்போ நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி வெளிப்படையா அப்பட்டமா ஸ்தூலமா நடக்கிற பல நிகழ்ச்சி வந்து நமக்கு மன மகிழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சிருக்குது. ஆனா அதே வெளிப்படையான நிகழ்ச்சி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம வேறு விதமா, அதாவது தொழில நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுட்டாலோ நம்முடைய பொருள் காணாம போயிருந்தாலோ கிடைக்காம போயிருந்தாலோ அதுவே நமக்கு மன வருத்தத்தை தருது. அப்படி இந்த வெளிப்படையான நிகழ்ச்சியே தான் நமக்கு மன மகிழ்ச்சிக்கும் காரணமா இருக்கு, மன துயரத்துக்கும் காரணமா அமைஞ்சிருது. அதனால இந்த வெளிப்படையான ஸ்தூலமான நினைவு தான் நமக்கு சூட்சமமான மறைமுகமான மனோ அனுபவத்துக்கும் நமக்கு காரணமா அமைஞ்சிருது. இப்படி இருக்கிற இந்த சூட்சமமான மன அனுபவத்தை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் ஆராய்ச்சி பண்ணணும். மன மகிழ்ச்சியும் மன துயரமும் நமக்கு உள்ள மன அனுபவம் தாங்கன்னு பார்த்துக்கிட்டோம். இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறவங்க போது பொதுவாக மன மகிழ்ச்சியை ஆராய்ச்சி பண்ணுறது வந்து நமக்கு ஒரு பெரிய அளவில் விருப்பம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா மன மகிழ்ச்சி அடையும் போது நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்டுருது. இதில் ஆராய்ச்சி செய்யணும்னு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதே சமயத்தில் மனசு துயரம் அடைகிறப்ப ஏண்டாரு நமக்கு மட்டும் வந்துச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரம் அதுலேருந்து நம்ம விடுபடணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. இது எப்படி வருது அப்படின்றால இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான இதுதான். மன துயரமாக இருந்தாலும் சரி மன சந்தோஷமாக இருந்தாலும் ஒரே மாதிரி இதில் தான் ஏற்படுத்துக்கும் போது நம்ம மன துயரம் அப்படின்னா என்ன, அது எப்படி ஏற்படுது அப்படிங்கிற அந்த ஒன்றை பற்றி மட்டுமே நம்ம அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணாலே எல்லா விவரமும் நமக்கு சீக்கிரமாக புரியும். நன்றி வணக்கம். நாளைக்கு நம்ம மனத்துயரத்தோட ஆணி வேற பத்தெல்லாம் அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு பார்க்க போறோம். நன்றி வணக்கம்.